வணக்கம் மக்களே இது நம்ம அபிமான சேனல் யூ ரெடி நான் உங்கள் கார்த்திகேயன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருந்த மக்களே ஸோ அதனால் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் போய் பாருங்க சரி இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு எழுந்த கேள்விகள் மேலும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மக்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சரி வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனி கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க மக்களே அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனேயே வரும் அதாவது கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய வைரஸ் உலகத்தையே பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இதோட தாக்கம் தமிழகத்திலேயும் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம தமிழக அரசாங்கம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை உத்தரவை அமுல்படுத்தி இருக்கிறாங்க இந்த தடை உத்தரவு அமுல்படுத்தின உடனே பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் அலுவலகங்கள் அப்புறம் தொழில் செய்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு அலுவலகங்கள்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு எல்லா மக்களையும் பத்திரமா பொதுமக்களை வீட்லேயே இருக்கும்படி நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு அறிவுறுத்தியிருந்தாங்க இந்த சமயத்துல தான் வந்து ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் இந்த கல்வியாண்டில் ஆல்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலையும் மேலும் மார்ச் இருபத்தி ஏழுலேருந்து ஏப்ரல் பதிமூன்று வரை நடைபெற இருந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைக்கிறதாகவும் நம்ம தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க இந்த சமயத்தில் அனைவருக்குமே பத்தாம் வகுப்பு மாணவர்களாகட்டும் அவர்களுடைய பெற்றோர்களாகட்டும் பொதுமக்கள் சில சமூக ஆர்வலர்கள் அப்புறமேட்டு சில கட்சி தலைவர்கள்னு வந்துட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எழுந்தன அதாவது என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கிறதா சொல்லி சொல்லியிருக்கீங்க ஓகே கொரோனா தாக்கத்தினால அதை தள்ளி வைக்கிறீங்க ஆனால் கொரோனா வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது இதனால எக்ஸாமை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் அவர்களுடைய மன மனசுல இருந்தது இதே சமயத்தில் வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க எக்ஸாமை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான ஒரு கோரிக்கையை வச்சாங்க இதை பற்றின கேள்விகளை நம்ம கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எக்ஸாமை ரத்து பண்ணுறதான இறுதி முடிவை வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்களை தான் எடுப்பாங்க அதனால அவரு தான் இறுதி முடிவை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றின கேள்விகளை நம்ம முதல்வர் அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா அதாவது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு என்பது அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான தேர்வு பத்தாம் வகுப்புக்கு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு தேர்வு தான் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஸோ அதனால அனைத்து மாணவர்களும் பத்தாம் வகுப்பு மாணவர்களும் பொது தேர்வை எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தகவல் உறுதியான தகவலை நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மாணவர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அதுக்கப்புறமேட்டு அனைவருக்கும் அவர்களுடைய பெற்றோர்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் தீர்ந்துச்சு அதாவது எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்தாங்க இதே சமயத்தில் மேலும் மேலும் பத்தாம் வகுப்பு தேர்வு பற்றி நம்ம அரசாங்கம் தமிழக அரசாங்கம் நிறைய தகவல்கள்லாம் வெளியிட்டாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா பத்தாம் வகுப்பு பொது தேர்வு என்பது மே மாதம் இருபதுக்கு மேல் ஒரு பத்து நாட்களுக்குள் நடைபெற போகிறது அதனால அனைத்து மாணவர்களும் இப்ப இருக்க லீவை சரியா பயன்படுத்தி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அனைத்து மாணவர்களும் சிறப்பான முறையில் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிற மக்களே ஏன்னால் நானும் ஒரு பத்தாம் வகுப்பு மாணவன்தான் நானும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறேன் ஆனால் இந்த சமயத்தில் தான் பத்தாம் வகுப்பு மாணவர்களாகட்டும் அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர்களாகட்டும் அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நாங்கள் எக்ஸாம் எழுத போனால் நாங்கள் எங்கள் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அச்சத்தில் இருக்காங்க அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு நாங்கள் உயிரோடு இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மாணவர்களுக்கு இருக்குது இந்த சமயத்தில் மாணவர்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு மனநிலை இல்லை ஏன்னா ரொம்ப ஒரு அச்சத்தில் இருக்காங்க அவர்களுடைய பெற்றோர்களும் வந்து எங்கள் குழந்தைங்கள நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போ அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையோடு இருக்காங்க ஸோ இதை பற்றின இறுதி தகவலை வருங்காலத்தில் நம்ம முதல்வர் அவர்களை தான் எடுப்பாங்க அப்படிங்கிறதே தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் மக்கள் மக்களே சரி நான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற மக்களே நான் உங்கள் கார்த்திகேயன் இது நம்ம அபிமான சேனல் ஆரியூர் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் பார்க்கணுன்னு ஆசைப்படு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்